மானி இந்தியா யூஎஸ் ஸ்பேஸ் கோஆபரேஷன் பற்றி ஒரு முக்கியமான டீட்டெயில். ரெண்டு கண்ட்ரியுமே வந்து ஸ்பேஸ் கொலாபரேஷன் வந்து செவரல் ஏரியாஸ்லேருந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், அப்புறம் கமர்ஷியல் ஸ்பேஸ் பார்ட்னர்ஷிப்பும் ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜி ரிலேட்டடாகவும் நிறைய இனிஷியேட்டிவ் வந்து ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ரிலேட்டடாக 8 மீட்டிங் வந்து இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நவம்பர் 2022 அமெரிக்கா வந்து ஒரு ப்ரோக்ராம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, அட்டமிஸ் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு. ஓரியன் ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து 3 அனுப்பி மறுபடியும் வந்து பிரிங்கிங் இட் சேஃப்லி பேக் டு எர்த்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இந்தியாவும் இதே மாதிரி ஒரு ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 2024 ககன்யான் மிஷன் வந்து அனுப்பணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில அப்ஜெக்டிவ்ஸில் ரெண்டு கண்ட்ரியுமே இருக்குது. ஆனால் ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில் பார்த்தீங்கன்னா கோஆபரேஷன் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இல்லைன்னு சொல்கிறாங்க. மிஸ்மேட்சின் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் கேபபிலிட்டி சொல்கிறாங்க. ரெண்டு கண்ட்ரியும் ஸ்பேஸ் கேபபிலிட்டி பார்க்குறாங்க. நம்மளோட இன்னும் பல மடங்கு வந்து அமெரிக்கா வந்து பெட்டராக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க கெப்பாசிட்டியில். அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி வளரணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ரெண்டு கண்ட்ரிக்கு இடையிலேருந்து கோஆபரேஷன் என்னன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரல் ஃபேக்டர்னு பார்க்குறப்ப லாங் டேர்மில் வந்து இந்தியாவும் யூஎஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கோஆபரேஷன் வந்து கொண்டு வரணும். ஆனால் அது இப்போதைக்கு மிஸ்மேட்சாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ யூஎஸ் பார்த்தீங்கன்னா 3 போயிட்டு திரும்பி வரணும்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருக்காங்க. ஆனால் இந்தியா இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸுக்கு போகணும், லோ எர்த் ஆர்பிட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சுருக்கோம். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த எர்த் ஆர்பிட்ஸ் வந்து என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரிலாம் கேப்பபிலிட்டியோட அந்த எர்த் ஆர்பிட்ஸ் இருக்குது, அதை அனலைஸ் பண்ணி அவங்க வந்து ப்ராஃபிட்டபிளாக போயிட்டுருக்காங்க. ஆனால் இந்தியா இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கப்ப இன்னும் வந்து அதிகமான கோஆபரேஷன் வந்து ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில் வரணும்னு சொல்கிறாங்க. இப்போ இஸ்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 10 லான்ச்சஸ் கம்மியாக தான் ஓடுறாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டரே பார்த்தீங்கன்னா ஒரே ராக்கெட்டில் வந்து 64 மிஷின்ஸ்லாம் அனுப்பி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அங்கே இருக்க ஸ்பேஸ் எக்ஸ் ப்ரைவேட் செக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்லிங்க்னு சொல்லிட்டு ஒரு 1000 சேட்டலைட் அனுப்புறதுக்கான ப்ரோக்ராம்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேட்டலைட் தான் அனுப்பிட்டுருக்காங்க. அந்த மாதிரி அவங்களோட ஸ்பேஸ் செக்டர் வந்து எமர்ஜ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் நம்ம வந்து அந்த ஸ்பேஸ் செக்டரில் இருந்த குழந்தையாக தான் இருக்குங்கிறப்ப இன்னும் நம்ம ஒன்று வளரணும்னு சொல்லியிருக்காங்க. ககன்யான் மிஷின் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஹியூமன்ஸ் பர்சன்ஸ் வந்து ஸ்பேஸில் கொண்டு வரதுக்கான ஒரு முக்கியமான ப்ராஜெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த அசிமெட்ரி கேப்பபிலிட்டிஸில் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறப்ப அதை வந்து என்ன மாதிரி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்தியா பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ யூஎஸ் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸை வந்து ஸ்பேஸில் வந்து அனுப்பியிருக்காங்கன்னு சொல்கிறப்ப நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி வளரும்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து கமர்ஷியலாக வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கு. இப்போ ப்ரைவேட் செக்டர் மூலமாக நிறைய சேட்டலைட்ஸ் வந்து மற்ற கண்ட்ரி மூலமாக அனுப்பிட்டுருக்காங்க. அவரோட பார்ட்னர்ஷிப்பும் ஸ்பேஸ் செக்டரில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்தியாவும் அது மாதிரி நம்ம டெவலப் ஆகணும்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே ஸ்பேஸ் எக்ஸ் ப்ரைவேட் என்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரே ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணாங்க. 61 பார்த்தீங்கன்னா 61 லான்ச்சஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க அந்த ப்ரைவேட் என்டிட்டியே. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இஸ்ரோ வந்து 10 கம்மியாக தான் அனுப்பிட்டுருக்குங்கிறப்ப நம்மளும் அந்தளவுக்கு வளரணும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நிறைய மிஷின் வச்சுருக்கோம். சுக்ரன் வீனஸ்க்கு அனுப்புகிற வெள்ளிக்கு அனுப்புகிற அந்த பிளான் வச்சுருக்கோம். அப்புறம் ஆதித்யா எல்லோன் சன்னுக்கு அனுப்புறதுக்கான பிளான் வச்சுருக்கோம். அதெல்லாம் வந்து எமர்ஜிங்காக இருக்குங்கிறப்ப நம்ம ஸ்பீடாக வந்து பட்ஜெட் அதிகமாக அலோகேஷன் பண்ணி ஸ்பீடாக அந்த ப்ரொப்போசல்ஸ்லாம் பண்ணணும். சீக்கிரமே இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா மட்டும்தான் நம்மளும் அந்த கெப்பாசிட்டியை வந்து அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மார்ஸுக்கு வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்டில் மங்கோலியன் அனுப்பணும். அது வந்து ஒரு பாராட்டுக்குரிய விஷயமா இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறையா விஷயம் வந்து இந்தியா வந்து ஸ்பேஸ் செக்டரில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் செக்டர் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் இன்னும் எடுக்கலன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அலோகேஷன். அதை வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. லாங் டேர்ம் கோஆபரேஷன் வந்து அந்த இடத்துல வரணும்னு சொல்கிறாங்க. இப்போ என்கேஜ்மெண்ட் வரணும். அமெரிக்காவில் இருக்க இன்ஸ்டிடியூட்டும் இங்கே இந்தியாவில் இருக்க இன்ஸ்டிடியூட்டும் அகாடமிக்ஸ் ரிலேட்டடாக, அது இல்லாமல் ப்ரைவேட் செக்டர் ரிலேட்டடாக, ஸ்டேட் லெட் என்டிடிஸ் வந்து ரெண்டு கண்ட்ரிக்கு இடையிலையும் கோஆபரேஷன் வந்து என்ஹான்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். நாசா இஸ்ரோவும் சேர்ந்து சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க, நிசார் மிஷின் சொல்லிட்டு. அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய கோஆபரேஷன் வந்து ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில் வரணும்னு சொல்கிறாங்க. இப்போ சைனா வந்து அவங்களோட டாமினன்ஸை குறைக்கணுங்கிறப்ப அதுக்கு வந்து இந்த இந்தியா யூஎஸ் ஸ்பேஸ் கோஆபரேஷன் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ சைனாவும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் செக்டரில் வந்து பெரிய கண்ட்ரி வளர்ந்துகிட்டு இருக்குங்கிறப்ப யூஎஸ் கூட வந்து இந்தியா சேர்றது வந்து கண்டிப்பாக அவங்களோட டாமினன்ஸை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ.